ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான திங்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான மதர்ஸ் டே கிஃப்ட் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு திக்கான கார்ட்போர்ட் அட் எடுத்துருக்கேன் சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஏ ஃபோர் சைஸோடு கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலும் வந்து நம்ம கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கணும் நான் வந்து ஒரு பிங்க் கலர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற கலரில் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க கலர் பேப்பர் இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் ஃபோர் ஷீட்டே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க நான் எல்லா பக்கமும் வந்து கவர் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன் காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து அக்ரிலிக்ல வந்து பெயிண்ட் பண்ணிக்க போறேன் ஸோ உங்களுக்கு பெயிண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் கலர் பேப்பரே கூட வந்து விட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஈவனாக விளாட்டுனாலும் பரவாயில்ல இப்போ வந்து காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு கோடு போட்டிருக்கேன் ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் போட்டு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துருக்கேன் இது லாஸ்ட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இருந்தால் அதை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோப்பு பெட்டி எடுத்திருக்கேன் மேலே இருக்க எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஈவனாகிடுச்சு ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து ஒரு நீளமான ஸ்டிக் வச்சு நம்ம நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கிராஃப்ட் வந்து ஏற்கனவே நிறையா பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ரோல் பண்ணுறது சேம் அதே மாதிரி தான் எண்டில் வந்து நம்ம க்ளூ வச்சு டைட்டாக வந்து ஒட்டிடலாம் ஸோ இந்த ஸ்டிக்கையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இதே மாதிரி நம்மளுக்கு ஆ ஆறு பீஸும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து பிளாக் கலர் அக்ரை கலர் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் இது வந்து நான் சோப்பு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து நார்மல் ஒரு கார்ட்போர்ட் அட்டை அதனால நம்ம பெயிண்ட் பண்ண நல்லா நிற்கும் அதில் நீங்க வலுவலுப்பா அந்த அட்டை பெட்டி வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து பெயிண்ட் வந்து நிற்காது மேலே ஏதாவது பேப்பர் வச்சு நீங்க ரேப் பண்ணிட்டு தான் வந்து பெயிண்ட் பண்ணணும் ஸோ பின் பக்கம் மட்டும் நான் பெயிண்ட் பண்ண வந்து வந்து தானே போகிறோம் ஸோ இந்த ரெண்டு பீஸுக்கும் நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணிச்சோம் இல்லையா அதுக்கு வந்து நாலு இதுக்கு மட்டும் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் மிச்சம் ரெண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கலர் வந்து கொடுத்துக்கோங்க இந்த பீஸ் வந்து நம்ம சைடில் வந்து ஒட்ட போகிறோம் ஸோ அதனால வந்து இதுக்கு நான் வேறு கலர் வந்து கொடுத்துக்க போகிறேன் டார்க் எல்லோ கலர் இருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணது எல்லாமே வந்து காஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து தேவையான கோட்ஸ் வந்து எழுதிக்கலாம் நான் வந்து மெட்டாலிக் கலர் கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் இருக்கேன் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து எழுதிக்கிறேன் நீங்கள் வேணும்னா வந்து கலர் பென்சிலில் ஸ்கேக் பீஸில் கூட வந்து நீங்கள் எழுதிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் பெயிண்டில் வந்து எழுதிக்கலாம் தேவையான கோட்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கோட்ஸ் எதுவும் வேண்டான்னா வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஊட்டிக்கலாம் ஏன்னா வந்து பிக்சர்ஸ் வரையினா கூட வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் நான் எல்லாத்துலேயுமே வந்து கோட்ஸ் தான் வந்து எழுதிக்கிறேன் ஸோ எதுவும் வந்து நான் அந்த மெட்டாலிக் கலர் வச்சு தான் எழுதிக்கிறேன் ரெண்டுக்கும் ஒரே கலர் நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாம்ஸ் மாம்ஸ்காஃபேன்னு எழுதிக்கிறேன் இது வந்து அக்ரலி கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து தின் ப்ரஷ் வச்சு எழுதுக்குவேன் அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கலர்ஸ் எதுவும் இல்லைன்னா வந்து பிளைனு இது வ விட்டுருங்க அந்த நம்ம ஏற்கனவே ப்ளூ கலர் வச்சுருந்தோம்ல அதே மாதிரியே நீங்கள் சார்ட் பேப்பரில் வந்து கட் பண்ணிவிட்டு கலர் எதுவும் பண்ணாமல் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு கூட தேவையான கோட்ஸு பிக்சர்ஸ் அதெல்லாம் கூட வந்து அரைஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து அக்ரிலிக் கலர் வச்சு வந்து எழுதிக்கிறேன் ஸோ இருக்கிறத வச்சு உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் வந்து இன்னும் கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ க இந்த கலர்ஸ்லாம் வேணும் கலர் பேப்பர் வேணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏ ஃபோர் ஷீட்டு ஸ்கெச் பென்ஸ் அதெல்லாம் வச்சுக்கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுவும் வந்து எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து நம்ம வேறொரு கலர் கொடுத்து ரெண்டு பீஸ் வச்சுருந்தோம்னா அது வந்து சைடில் வந்து ஒட்டிக்கணும் ஸோ ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக ஒட்டணும்னா க்ளூ கன் வச்சுக்கோங்க நான் வந்து ஃபே வந்து ஒட்ட போகிறேன் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடுத்திருக்கேன் பிளாக் கலர் வந்து சைடில் வந்து ஒட்ட போகிறோம் இதுவும் எக்ஸஸாக இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க எண்டில் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு ரெண்டாக வந்து ஒட்டிக்கணும் ஸோ நான் ஒட்டிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி அதுவே நான் பெருசும் சின்னதுமாக ரெண்டு சைடும் வந்து ஒட்டிக்கோங்க எல்லாமே வந்து ஃபெய் பாண்ட் வச்சு ஒட்டியிருக்கேன் ஸோ ஃபெஃபிகால் கூட ஒட்டிடலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த பீசஸ்லாம் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் ஸோ பின் பக்கம் எல்லாத்துலேயும் வந்து க்ளூ வச்சு நீட்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி தான் அந்த ரெண்டு சாட்டும் வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ ரெண்டு பக்கமாக வந்து ஒட்டியாச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன் வந்து ஒட்டணும் நான் வந்து மர ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மர ஸ்பூன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களோட ஸ்பூனும் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஷேப்பில் வந்து கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை கூட பெயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நான் வந்து அகெயின் ஒரு சில்வர் கலரும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது காமிச்சதுக்கப்புறம் இதையும் ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கோடு போட்டோம் இல்லையா அதில் ஃபுல்லாக நான் ப்ரௌன் கலர் வந்து லைன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக லைன் பண்ணிட்டேன் இப்போ நடுவுலையும் சின்ன சின்ன கோடு போட்டிருக்கேன் அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து செவரில் வந்து அந்த வால் எஃபெக்ட் வந்து இருக்கும் இல்லையா அந்த செங்கல் செங்கலாக வச்ச மாதிரி அது மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு முகமும் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுட்டேன் இது வந்து கார்ன்ஃப்ஃபிளரில் ஹோம்மேட் கிளேல பண்ணது மதர்ஸ் டேக்காக பண்ணது தான் ஸோ அந்த பீஸ் வந்து இதில் வச்சு ஒட்ட போகிறேன் இது ஒட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் சில நீங்கள் வந்து பிளைனாக ஒட்டிக்கலாம் ஸ்டிக்கர்ஸ் எதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து நடுவில் ஒட்டிக்கோங்க இதையும் நான் வந்து ஃபே வச்சு ஓட்டிட்டேன் இந்த ஸ்பூன்ஸும் வந்து ரெண்டு பக்கமும் ஓட்டிட்டேன் பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ காய்ஞ்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இன்னும் கூட நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம் நான் இவ்வளோ தான் இதோட வந்து பிளைனாக வந்து விட போகிறேன் இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து த்ரெட் ஏதாவது வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து டபுள் வச்சு ஒட்டிக்கலாம் நான் ஹூக் மாட்டதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி உங்களை இருந்தா கூட வந்து அதை கூட பின்னாடி வந்து நீங்க ஹேங் பண்ணி வச்சு இந்த தொங்க விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி கிச்சன் போர்டு வந்து சாப்பிங் போர்டில் வந்து ரெண்டு போட்டிருப்பேன் அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே நம்ம இந்த சோப்பு பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா அதில் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து உள்ள வைக்க போறேன் ஸோ அது வந்து ப்ளெயினாக அதை பாக்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம எதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பென்சில் பென் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டா உங்களுக்கு கிச்சனில் ஏதாவது வந்து எழுதணுன்னா வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம இந்த பென் மட்டும் தான் வைக்கணும் நம்ம செய்யலாம் நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக அது வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம் கேம் பாருங்கள் அந்த மாதிரி மர ஸ்பூன் வந்து போட்டு அழகாக வந்து ஸோ இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம வீட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு போர்டு வந்து பண்ணியாச்சு ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணிட்டு பாருங்க நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அவசியம் இல்ல உங்க கிரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்க இன்னும் கூட வந்து சூப்பரா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகான கிஃப்டா இருக்கும் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா புடிச்சிருக்கும் நம்புறேன் சூப்பரான மதர்ஸ் டே கிஃப்ட் உங்க கையாலே பண்ணி நீங்க வந்து பிரசன்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க என் சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்